வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஆண் வான்கோழி இல்லாம பெண் வான்கோழி முட்டை போடுமா, அப்படியே முட்டை போட்டாலும் அந்த முட்டை பொரிக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். பாத்துருங்க, வான்கோழி வந்து 7 முதல் 8 மாதத்துல முட்டையிடுற பருவத்துக்கு வந்துடும். நம்ம வந்து வான்கோழி முட்டையை வந்து அடை வைக்கணும் அப்படின்னா அதை வந்து பனிக்காலத்துல 7 நாள் வரைக்கும் சேமிச்சு வைக்கலாம். பாத்துருங்க, அதே மாதிரி காத்து காலத்துல 6 நாள் வரைக்கும் சேமிச்சு வைக்கலாம், வெயில் காலத்துல 4 நாள் வரைக்கும் சேமிச்சு வைக்கலாம். பாத்துருங்க, நாட்டுக்கோழியில 7 முட்டை வரைக்கும் அடை வைக்கலாம். ஸோ வான்கோழி முட்டையை அடை வைக்கிறவங்க இந்த மாதிரி பாதுகாத்து அடை வைக்கலாம். ஒரு நாட்டுக்கோழியில 7 முட்டை வரை நம்ம அடை வைக்கலாம். வான்கோழியோட அடை காக்கும் நாள் அப்படின்னு பார்த்தா 28 நாள். பார்த்துருங்க, நாட்டுக்கோழியோட அடை காக்கும் நாள் அப்படின்னு பார்த்தா 21 நாள். பார்த்துருங்க, அதாவது நம்ம வந்து ஒரு ஆண் வான்கோழிக்கு வந்து 5 பெண் வான்கோழி அப்படிங்கிற விதத்தில் நம்ம வந்து வான்கோழிகளை வளர்க்கலாம். ஒரு வான்கோழி முட்டையோட சராசரி எடை அப்படின்னு பார்த்தா 65 கிராம் தான். பார்த்துருங்க, வாழ்நாளில் ஒரு வான்கோழி வந்து சராசரியாக ஒரு 80 முதல் 100 முட்டைகள் வரை நமக்கு வைக்க மாதிரிங்க. இந்த முட்டை வந்து இந்த நாட்டுக்கோழியில 28 நாள் வரைக்கும் அடை வச்சுருந்தோம் பார்த்துருங்க. ஆனால் இந்த முட்டை நம்ம பொறிக்கலை பார்த்துருங்க, அதனால் எங்களுக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. இந்த முட்டை வந்து பொறிக்காது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பார்த்துருங்க. அதனால தான் இந்த முட்டையை எடுத்து உள்ளுக்குள்ளே கரு எதுவும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். பார்த்துருங்க, இதில் வந்து 7 முட்டை அடை வச்சோம். இப்போ ஒவ்வொரு முட்டையாக எடுத்து உடச்சி பார்க்கலாம். இதோ பாருங்கள், இந்த முட்டையை உடச்சி காட்டுறேன். இதில் உள்ள கரு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் எதுவுமே கரு இருந்த மாதிரி இல்லை. பார்த்துருங்க, உள்ளே முட்டையை குலுக்கி பார்த்தாலும் குலுங்குது. ஆனால் நம்ம உள்ளே பார்க்கும்போது கரு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த முட்டை வந்து 28 நாள் வந்து அடை வச்சு நமக்கு இது வேஸ்ட்டாக போச்சு. பார்த்துருங்க, இப்போ வந்து ஒவ்வொரு முட்டையாக உடச்சி பார்க்கலாம். ஒருவேளை இந்த முட்டையிலையாவது ஏதாவது கரு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த முட்டையும் குலுங்குது, அதனால் இதுலேயுமே உள்ள கரு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எப்போவுமே அந்த முட்டைக்குள்ள குஞ்சு சத்தம் கேட்டுச்சுன்னா அந்த நாட்டுக்கோழி அடை இருக்கும்போது வெளியே எழுந்திரிச்சு வரவே வராது. பார்த்துருங்க, ஆனால் இந்த முட்டைக்கு மேலே நாட்டுக்கோழி இருக்கும்போது அடிக்கடி எந்திரிச்சு வந்துகிட்டே இருந்து பார்த்துங்க. அப்போவுமே எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் ஆச்சு, இந்த முட்டையில் கரு எதுவுமே கூடலை, அதனால தான் இந்த நாட்டுக்கோழி வெளியே எந்திரிச்சு வந்துட்டுருக்கு அப்படிங்கிற சந்தேகப்பட்டோம். இப்போ இந்த முட்டையை முடிச்சு காட்டுறேன் நான் உங்களுக்கு. இந்த முட்டையிலையுமே கரு எதுவுமே கூடலை, சும்மா தான் இருந்திருக்கு. பார்த்துருங்க, கூமுட்டையாக ஆயிடுச்சு. இந்த முட்டையும் ஆகாது. இப்போ நான் உங்களுக்கு அடுத்த முட்டையும் முடிச்சு காட்டுறேன். இதுலேயும் ஏதாவது கரு இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் அந்த முட்டையிலையும் உள்ளே எதுவுமே இல்லை. இப்போ அடுத்த முட்டையிலையாவது எதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த முட்டையுமே குலுங்கிச்சு, அதனால் இதில் வந்து கரு கூட வாய்ப்பு இல்லை. பார்த்துருங்க, ஆமாம், அண்ணன் இதுலேயுமே கரு எதுவுமே இல்லை நமக்கு. அப்படிங்கும்போது இந்த முட்டையுமே வேஸ்ட்டாக போச்சு. பார்த்துருங்க, இப்போ அடுத்த முட்டையை பார்க்கலாம். இந்த முட்டையிலையாவது உள்ள கரு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். நாட்டுக்கோழி முட்டையை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாட்டுக்கோழி முட்டை அப்படிங்கிறத வித்தியாசம் காண்றது வந்து இதுக்கு மேலே வந்து புள்ளி புள்ளியே இருக்கும். பார்த்துங்க, அதை அந்த புள்ளி புள்ளியை வச்சு தான் நம்ம வந்து இது நாட்டுக்கோழி முட்டை அப்படிங்கிறத நம்ம வந்து வித்தியாசம் காணலாம். பார்த்துருங்க, அது மட்டும் இல்லாமல் முட்டையோட எடை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பார்த்துருங்க, நாட்டுக்கோழி முட்டையை காட்டிலும் உடச்சி காட்டுறேன். இதை இந்த முட்டையிலையுமே கரு எதுவுமே கூடலை. பார்த்துருங்க, சும்மா தான் இருந்திருக்கு. இந்த முட்டையும் வேஸ்ட்டாக போச்சு. இப்போ அதுக்கு பக்கத்தில் உள்ள முட்டையும் எடுத்து நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். இதையும் குலுக்கி பார்த்தாச்சு, ஆனால் இதுலேயுமே கரு இருந்த மாதிரி இல்லை. குலுங்குது பார்த்துருங்க, முட்டை குலுங்கியாச்சு அப்படின்னாலே உள்ள கரு எதுவுமே கூடலைன்னு நடத்த பார்த்துருங்க. இதே இதோ உடச்சதில் இதுவுமே கூமுட்டையாச்சு. பார்த்துருங்க, அது
ஆண் வான்கோழி இல்லாம பெண் வான்கோழி போட்ட முட்டை நமக்கு வந்து குஞ்சு பொரிக்காது அப்படிங்கிறது வந்து நமக்கு உண்மையா தெரிஞ்சு போச்சு பாத்துருங்க. ஒரு சிலர் சொன்னாங்க இது வந்து முட்டை குஞ்சு பொரிக்கும் நீங்க வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்தேன். ஆனா வந்து உண்மையா இந்த முட்டை வந்து பொரிக்காது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாத்துருங்க. பச்சை 7 முட்டையும் வேஸ்ட்டாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கோழியோட 28 நாள் உழைப்பும் வேஸ்ட்டாக போச்சு பார்த்துருங்க. இப்போ அந்த முட்டைகளை எல்லாமே ஒரு கடங்குக்குள்ளே உள்ளே தூக்கி போட்டு அதை மூடிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வேறு அடக்கக்கூடிய கோழிகள் வந்து இந்த முட்டையை குடித்து பழகிட்டுனா நம்ம வேறு முட்டையில் அடை வைக்கும்போது அந்த கோழிகள் பசி எடுத்துட்டுனா இந்த முட்டையை உடச்சி குடிக்க ஆரம்பிச்சிட மாதிரிங்க. அப்படிங்கும் போது நமக்கு வந்து அந்த கோழியை அடகாக்க வைக்க முடியாது. நன்றி.